காலத்தால் அழிக்க முடியாத காவிய நாயகர்கள் இருவர். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி, இன்னொன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர். இவர்கள் படம் தான் போட்டி கொண்டு ஓடுகிறதே வழிய. அடுத்தது 61 பாவ மன்னிப்பு பாசமலர், இதுவும் சாதனை. இந்த பாவம் இந்த வரைக்கும் சாதனை. பழைய இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, அவர் நடித்ததை வச்சு இப்படிதான் இருப்பாங்கன்னு. நடிப்பு ஒரு பெரும் பங்கு உண்டு. என்ன இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைச்சவர் எங்க அப்பா ஏஎஸ் நாகராஜன். சினிமா சர்பத் சேனலுக்கு சிவாஜி மன்றத்தை சார்ந்த சிவாஜி ரவி அவர்கள் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்வது, இன்று நாங்கள் உதயம் திரையரங்கில் 60 வருடத்திற்கு முன்பு வெளிவந்த கர்ணன் திரைப்படத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம். கர்ணன் திரைப்படம் என்பது அவர் நிஜ வாழ்க்கையிலும் கர்ணனாகவும் நடிப்பிலும் கர்ணனாகவும் வாழ்ந்தவர். சிலர் சொல்வார்கள் கர்ணன் என்ன அவன் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தான் என்று. யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுத்தாலும் கொடுப்பதற்கு மனது இருந்தால்தான் கொடுக்க முடியும். அந்த மனது கர்ணனுக்கு இருக்கிறது, அதே மாதிரி என் தலைவன் சிவாஜிக்கும் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளாமல் அவரை பற்றி தவறாக பேசுகிறார்கள். இனிமேல் அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் அவரை பற்றி பேசாதீர்கள். நாங்கள் உங்களிடம் உங்கள் தலைவர்களை பற்றியோ உங்களுடைய நிலைகளை பற்றியோ பேசுவதில்லை. அதேமாதிரி நீங்களும் தயவுசெய்து என் தலைவனை பற்றி பேசாதீர்கள். ஒரு தலைவன் வந்து இறந்து விட்டால் தெய்வத்திற்கு சமம். நாம் தெய்வத்மாக மதிப்பவர்கள். கர்ணனும் தெய்வம்தான். அந்த தெய்வத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை. இப்படம் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரியில் 5 வாரம் ஓடித்து, காசி திரையரங்களில் 12 வாரம் ஓடித்து, சத்தியம் திரையரங்களில் 180 நாள் ஓடித்து, தவிர தமிழகமெங்கும் எல்லா திரையரங்களும் 50 நாள், 75 நாள், 100 நாள் என்று ஓடித்து, அந்த நேரம் தமிழ்நாட்டில் விஜய், அஜித், கமல், ரஜினி போன்ற டாப் ஸ்டார் படங்கள்லாம் வந்திருக்கும் போது கூட அவர்கள் போட்டிக்கு நிகராக என் தலைவன் சிவாஜியின் படமும் 100 நாள் ஓடுகிறது என்றால் அவர் எதற்கும் சளைத்தவரில்லை. அவர் நடிப்பை என்றும் மக்கள் விரும்புவார்கள். கொஞ்சம் 3 தலைமுறை மக்கள் என்றும் நடிகர் திலகத்தின் சிவாஜியினுடைய நடிப்பை விரும்புகிறார்கள் என்றால் சிவாஜியினுடைய நடிப்பு அந்த அளவுக்கு சிறந்ததாக காணப்படுகிறது. அதனால் இந்த படம் அல்ல, ஆல்பர்ட்டில் வசந்த மாளிகை ஓடுகிறது, சில இடங்களில் சில ஊர்களில் வந்து கண்ணனூர் கோயில் ஓடுகிறது, சிவகாமியின் செல்வன் ஓடுகிறது. தலைவர் படத்தை தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவோம், காலத்தால் அழிக்க முடியாத காவிய நாயகர்கள் இருவர். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி, இன்னொன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர். இவர்கள் படம் தான் போட்டி கொண்டு ஓடுகிறதே வழிய, இப்போ இளம் தலைமுறை நடிகர்கள் படம் எதுவும் போட்டி கொண்டு ஓடவில்லை. அன்னிலிருந்து இன்று வரை நடிகர் திலகம் மக்கள் திலகத்துக்குத்தான் மக்கள் நடத்தும் செல்வாக்கு. என் பெயர் முதல்வன் பக்தி. நான் திரைப்பட, மேடை, நாடக, தொலைக்காட்சி நடிகர், குறும்பட நடிகர், எழுத்தாளர். இந்த கர்ணன் படம் வந்து மிகச் சிறப்பாக முறையில் எடுக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் 60 வருடங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பேசப்படுதுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் எனக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. ஏன்னா இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைச்சவர் எங்கள் அப்பா ஏஎஸ் நாகராஜன். கர்ணன்றது மகாபாரதத்தை பொறுத்தவரையிலும் சாதாரணமாக எல்லோரையும் கேட்டால் மகாபாரதம்னா கௌரவர் சொல்லுவாங்க, பாண்டவர் சொல்லுவாங்க, எல்லாரையும். கர்ணனை பற்றி சொல்ல மாட்டேன், உதிரி பாகமாக தான் இருந்தது. அதுக்கு உயிர் கொடுத்து காட்சிகளை அமைச்சு அதுக்கு தக்க துணைவியை கொடுத்து எல்லாம் பண்ணி அது வந்து ஒரு அருமையான திரைக்கதை அமைச்சவர் எங்கள் அப்பா. அதுக்கு வந்து திவ்யா ஃபிலிம் சொக்கலிங்கம் வந்து அந்த படத்தை வந்து 50 வருஷம் கழித்து டிஜிட்டலில் பண்ணி உயிர் கொடுத்தார். மீண்டும் குத்துயிர் கொடுத்து அது இன்னும் போயிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த 2012 150 நாள் ஓடும்போது புது படங்கள்லாம் பக்கத்தில் ஓடிட்டுருக்கோம், ஆனால் இந்த படங்கள் டிக்கெட் கிடைக்காது, அந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அதுதான் முக்கியம். இந்த சிவாஜின்னா சிவாஜி தான், சிவாஜி கேட்கல யாரும் கிடையாது. நடிப்புன்னு எடுத்தால் சிவாஜி தான். சிவாஜிக்கு இது இன்னொருத்தர் பிறக்கணும், அவ்வளோதான். அது வந்து வேறு மாற்று கருத்தே கிடையாது. இது 60 ஆண்டுகள் இப்போ போயிட்டுருக்கு, இன்னும் வந்து 100 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக போகும், அதுக்கு மேலேயும் போகும். எவர்கிரீன் ஃபிலிம் கர்ணன், அதாவது ஒரு எப்படி சொன்னால் புராண கதைகளில் வந்து கர்ணனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட படம் இது. அது கர்ணன் ஒரு சாதாரண பாத்திரம் தான் கதையில், அதுக்கு வந்து இவங்க சிவாஜினால் தான் அந்த பாத்திரம் இப்போ இதுவாக, சிவாஜினால் அந்த பாத்திரம் இருக்காது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா படங்களையும் கோரஸ் அந்த காலத்தில் டான்ஸ் உண்டு, எல்லாம் டிஸ்டன்ஸில் காமிப்பாங்க போவாங்க. ஆனால் அந்த கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப் டான்ஸையும் இங்கே பாருங்கள், எல்லோரும் ஃபேஸையும் காமிப்பாங்க. அப்படியே வரும்போது ஒரு ஃபேஸும் க்ளோஸ்அப்பில், அவங்க நடித்தது அவங்களுக்கு தெரியும், இப்போ நடிக்கிறவங்களாம் யார் நடித்ததே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ஆடை விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. எந்த ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டுக்கும் இடுப்பு தெரியாது,
அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு. ஆனால் நல்லா கவர்ச்சியாக நடிச்சிருந்தாங்க, அழகாக இருந்தாங்க எல்லாருமே. நல்ல பொருத்தமான தேர்வு, படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அது வந்து விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக திவ்யா ஃபிலிம் சொக்கலிங்கம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த படத்தினுக்கு திரும்ப ஒரு புத்துயிர் கொடுத்தவர். நான் 1970 பிறந்தேன். கர்ணன் ரிலீஸ் வந்து 1964 மதுரை தங்கம் தியேட்டரில் முதல்ல ஓப்பன் தியேட்டரு, ஓப்பனிங் ஷோ படம் இதுதான். 42 வாரங்கள் விட்டு 105 நாள் மேலே ஓடுனுச்சு. அப்படித்தான விட என்னுடைய வயசில் ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்து 73 கௌரவம், சின்ன குழந்தையாக எங்கள் அப்பா அம்மா வச்சுட்டு போனாங்க. 77 வயசில் சிவாஜியை பார்த்தேன் நேரில், அண்ணன் கோயில் 100வது நாள் விழாவில், தஞ்சை தியேட்டரில், தஞ்சாவூர் அருள் தியேட்டரில் குழந்தையாக இருக்கும்போது ஓரமாக நின்று பார்த்தேன். 17 வயசில் சிவாஜி வீட்டில் சாப்பிட்டவன், 17 வயசில் சிவாஜி வீட்டில் சாப்பிட்டவன். அந்த நன்றி கடனுக்காக 54 வயசு இன்றைக்கும் சிவாஜி ரசினாவே இருந்துட்டுருக்கேன், வாழ்ந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் கர்ணன் படத்தை எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டேன், 42 தரம் பார்த்துருக்கேன் இந்த படத்தை. 64 ரிலீஸ் ஆன படங்களில் உலக சாதனை படைத்தது 6 படம்: பச்சை விளக்கு, ஆண்டவன் கட்டளை, நவராத்திரி, கை கொடுத்த தெய்வம், கர்ணன், இதெல்லாமே 6 படம் 7 படம் 100 நாள் படங்கள். சிவாஜிக்கு ஒரே நாளில் 7 படம் 8 படம் 7 படம் 100 நாள் படங்கள் தான். ஒரே நாளில் 2 நூறு நாள் படமும் கொடுத்தது. 1959 வீரபாண்டிய கட்டபொம்மன் பாவப்புரேனே, 2 வெள்ளி விழா. 1989 175 நாட்கள் ஓடி சாதனை படைத்து 59 2 படம் ஒரே நாள் ஒரே வருஷத்தில் ரெடியாச்சு. அடுத்தது 61 பாவம் மன்னிப்பு பாசம் மலர், இதுவும் சாதனை. இந்த பாவம்லாம் இந்த வரைக்கும் சாதனை பண்ணல. அதேமாதிரி 72 வசந்த மாளிகை படியாடப்பட்டமா, 200 நாள் ஓடி சாதனை படிச்சுது. ஒரே நாளில் 2 விளைவு கொடுத்த ஒரே கதாநாயகன். 83 சந்திப்பு நீதிபதி, அதுவும் வயசான காலத்திலும் வெள்ளி விழா கொண்டாடிய ஒரே உலக நடிகர் சிவாஜி ஒருத்தர் தான். இது வரைக்கும் அவன் இந்த பயிலும் உலக சாதனை படைக்கலை. உலக நடிகர், உலக சாதனை படுத்துகிற சாதனை நாயகன், சாதனைக்கு பிறந்தவன், சாதனைக்கே வாழ்ந்தவன் சிவாஜி ஒருத்தர் தான். மேக்கப் டெஸ்ட்டுக்காக முதல் முதலாக விமானத்தில் வந்த உலக நடிகன், மேக்கப் டெஸ்ட்டுக்காக விமானத்தில் வந்த ஒரே உலக நடிகை இன்னைய வரைக்கும் சிவாஜி ஒருத்தர் தான், வேறு யாருமே வரல. இது வரைக்கும் சாதனையில் படுத்த 200 படம் திரிசூலம், இது வரைக்கும் அந்த சாதனை முறியடிக்கவே இல்லை. 1992 சின்ன தம்பி பிரபு படம், அதனுடைய ரேட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. திரிசூலம் ரிலீஸ் ஆகும்போது 290 ஃபஸ்ட் கிளாஸு, சின்ன தம்பி ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் கிளாஸு 15 ரூபா. அதுக்கு எதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. வசூல் சாதனைன்னு பார்த்தா இன்னி வரைக்கும் 2024 உலக சாதனை, வசூல் சாதனை படைத்த திரிசூலம் மட்டும்தான். எல்லா படத்தையும் திரிசூலம். அன்றும் இன்றும் என்றும் எங்களுக்கு நடிகர் திலகம், ஒரே நடிகன், ஒரே தலைவன், ஒரே தெய்வம். 79 வரியே 1 கோடி ரூபா கட்டினது திரிசூலத்துக்காக. அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆரே அரண்டு போய் மிரண்டு போய் சிவாஜி தான் உலக நடிகன் ஒத்துக்கிட்டார். ஹலோ, சிவாஜி கணேசன் ரசிகர் அவர்களுக்கு நிச்சயம் சென்னையும் சினிமா நகருக்கு எந்த விசேஷம் இருந்தாலும் சிவாஜி கணேசன் தான். எல்லாமே எல்லா சின்னாரமா நல்லதானா சிவாஜி கணேசனுக்காக நம்மளுக்கு முக்கியமான ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சிவாஜி உட்காவாசி சிவாஜி தான். சிவாஜி படத்துக்கு எல்லாமே சென்னையில் போட்டு சென்னைக்கு எல்லாமே உடைத்த பார்க்கறதுக்கு சிவாஜி தான் நான் நினைக்கிறேன். சிவாஜிக்கு நம்ம நினச்சிக்க எல்லோரும் நான் பார்த்து ரசிக்க நம்ம இதை பார்த்து நான் கணக்குலக்கெல்லாமல் பார்த்துருக்குறேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் கேட்டிங்கன்னா கர்ணன் எப்படி இருப்பாருன்னு படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வரலாறு எல்லாமே அவரை வச்சு தான், இப்படி தான் இருக்கும் கேட்குறது. இப்போ நம்ம வந்து பழைய இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, அவர் நடித்ததை வச்சு இப்படி தான் இருப்பாங்கன்னு. நடிப்புக்குன்னு கேட்டால் அவர் audio jungle.